புரதம் நிறைந்த உணவுகளில் முக்கியமானது வேர்க்கடலை என்பதில் சந்தேகமில்லை. எல்லோராலும் விலை உயர்ந்த நட்ஸை வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் வேர்க்கடலை பயன்படுத்தலாம். வேர்க்கடலை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம். சிலர் சட்னியாக அரைத்து சாப்பிடுவார்கள், சிலர் வேக வைத்து சாப்பிடுவார்கள். வறுத்த வேர்க்கடலை பலரின் ஃபேவரேட்டாக இருக்கிறது. ஆனால் வறுத்த வேர்க்கடலில் உப்பு சேர்க்கப்படுவதால், தினமும் அதை சாப்பிடுவதால் நம் உடலில் சோடியம் அளவு அதிகரிக்கும். அந்த உப்பானது ஹைப்பர் டென்ஷன் எனப்படும் இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஏற்றதல்ல. அவர்கள் மட்டுமன்றி சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களும் கூட தவிர்த்து விடுவது சிறந்தது. வாரத்துக்கு ஒரு முறை கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடலாம். அதை சட்னியாகவோ பேல்பூரியிலோ சட்னியிலோ சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அப்போது அது ஆரோக்கியமாக தான் இருக்கும் என்ற எண்ணத்தில் பலரும் தினமும் மாலை நேர நொறுக்கு தீனியாக வறுத்த வேர்க்கடலை சாப்பிடுகிறார்கள். அது வயிற்று உப்புசம், முட்டு வலி போன்றவற்றை ஏற்படுத்தலாம். இதுதான் காரணம் என்று தெரியாமல் இந்த பிரச்சனைக்கு தேவையில்லாமல் ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் வேர்க்கடலை சாப்பிடுவதால் எடையும் அதிகரிக்கும். இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடக்கூடியது என்பதால் அதுவும் வேர்க்கடலை பிரியர்களுக்கு பிரச்சனையாகவே ஏற்படுத்தும். எனவே வாரம் ஒரு முறை கைப்பிடி அளவு மட்டுமே சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. நன்றி.